வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருள் பாருங்கள், வெங்காயம் வரமிளகாய் தான் போடணும் கண்டிப்பாக. கருகாப்பு, வெங்காயம்லாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. துருகின நெல்லிக்காய் எடுத்து வச்சுக்கோங்க, திருவி வச்சுக்கோங்க. நான் 4 காய் திருவி வச்சுருக்கேன், சின்ன காய் தான். அப்புறம் சாதம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சு நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கேமரா நானே தான் எடுத்துட்டு சமைக்கிறேன், கொஞ்சம் அதுக்கு அப்புறம் தான் அனுப்பிச்சேன். இப்போ நம்ம பெருகி வச்ச நெல்லிக்காய் போட்டுக்கலாம், பெரிய நெல்லிக்காய் போட்டுக்கோங்க. நல்லா இப்படி வணக்கி விடுங்க, நல்லா வதங்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கிறோம். நான் கல்லுப்பு தான் போட்டிருக்கேன், நீங்கள் பொடி சொன்னால் போட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, தண்ணி தெளித்து வந்ததுன்னா தான் அந்த கற்கள் வராமல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லெமன் சாதம் மாதிரியே இருக்கும், நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு ரத்த விருத்தியாகவும் கண்டிப்பாக எடுத்துடுங்க. சுவரட்டி கொடுப்பாங்க கத்தெல்லாம் சொல்லுவாங்க, கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு. அவங்களுக்கு ஒருவேளை சைவமாக இருக்கிறவங்களுக்கு இதை அடிக்கடி செஞ்சுக்கிடுங்க, நல்லாயிருக்கும். டாக்டர் சொல்லுவாங்க வித்தியாசமாக இருக்கு ரத்த விருத்தி அப்படின்ட்டு, அப்படியே ஆச்சரியப்படுவாங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு வேக வைங்க. நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும், லைட்டாக போடுங்க, அதிகமாக வேண்டாம். உங்களுக்கு லெமன் சாப்பாடு டேஸ்ட் அப்படியே இருக்கும். நீங்கள் வேணும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைட்டாக தண்ணி தெளித்து கண்டிப்பாக வேக வைங்க, அப்போ தான் நம்மளுக்கு அந்த லெமன் சாப்பாடு டேஸ்ட்டே வரும். Thank you.
நல்லா வதங்கிடுச்சு. நல்லா அப்படி தண்ணி விட்டு தண்ணி தெளித்து தெளித்து வதங்க விட்டுக்கோங்க. பாருங்கள் இப்படி வதங்கினதும் நம்ம வந்து இப்போது நம்ம சாதத்தை போட்டுக்கலாம். பாருங்கள் நான் எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை போட்டுக்கிறேன். சூடான சாதமாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுக்கோங்க. நல்லா உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாக பண்ணிக்கிறேன். இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி கிளறிக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். லெமன் சாதம் மாதிரியே இருக்கும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.